ஹலோ ஆறு வீட்டுக்கு முன்னால குப்பையை கொட்டிட்டு போறீங்களா? என்ன எங்கட வீட்டுக்கு முன்னால குப்பையை கொட்டிட்டு போறீங்களா? இனி நீங்க எங்க இருந்து கதைக்கீங்க? நான் இங்க இருந்து கதைக்கிறேன், உங்களுக்கு தேவையில்ல. ஏன் வீட்டுக்கு முன்னால குப்பையை கொட்டிட்டு போனேன்? கேமரால மாட்டி இருக்கு. இது யாரு உங்கட வீட்டுக்கு முன்னுக்கு குப்பையை கொட்டினவங்க? ஆறு நீங்க எங்க இருந்து கதைக்கீங்க? ஆறு பின்னால சந்தியன். ஆறு சந்தியன் போவையிலேயே எங்கட வீட்டுக்கு முன்னாலே காசை கொட்டிட்டு போவில. நான் பொறுமையா வந்து ஏமணி ஏன் குப்பையை கொட்டணும்? இந்த வீட்டு நம்பரை தெரிஞ்சு எடுக்கிற அளவுக்கு எடுத்து இன்னார் கதைக்கிறோம். நீங்க இன்னார் தானே? இத்தனை மணிக்கு வந்து எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு குப்பைய போட்டுட்டு போனீங்க? நான் நைசா வெளிய ரெண்டு பாக்க நைசா வெளிய ரெண்டு பாக்க ஷேப்பா வந்து கொட்டிட்டு போயிட்டு உங்களோட வீடு எவ்வளவு இடத்துல சொல்லுங்க? எங்களை விட அங்க மூணாவது வீடு. எங்கள வீடு அதான் அதைத்தான் கேக்குறேன். அங்கன இருந்துட்டு எங்கன சரியா? நீ எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க குப்பையை கொட்ட பழக்கம் உங்க ஸ்கூல்ல? குடும்பத்தோட எல்லாம் கொந்தளிக்கிறீங்க. கதையை கேளுங்க. சரியா? நான் எங்கள வீட்ட முன்னால நீங்க குப்பைய கொட்டிட்டு போறீங்க. நான் பாத்துறேன். கொஞ்சம் நீங்க எங்க மாட்டேன் சொல்லு.
என்னோட காய்ச்சாக்கல என்னடா சிரிச்சிருக்கீங்க எப்படி ஆசி கொண்டு குடும்பத்தோட எல்லாரும் போன் பண்ணி என்ன திட்டுறானுங்கண்ணா வேணா சாமி. ஓகே ரொம்ப ட்ரை பண்ணி அவங்க ஆன்சர் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கிள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபோன் பண்ணிடுவோம் பட் ஸ்டில் அவங்க ஆன்சர் பண்ணல. பட் இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள், அதுவும் குறிப்பாக அந்த அக்காயிட்ட ரொம்ப புனிதமான வார்த்தைகளால் இது கூட பேசுகிறாங்களே அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததான் போட்டு விடுங்கடா.